விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் டிஎன் மீடியா 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. கலைஞர் காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் என்ன வித்தியாசம்? திமுக 16 போட்டியிட்டு 16 ஜெயித்தது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் பேலன்சிங் பவர்ங்கிறதுனால எம்ஜிஆர் வந்து காலில் விழுந்து சரண்டர் ஆகி மருது பாண்டியர் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னெல்லாம் எம்ஜிஆர் அவமானப்படுத்தி கேட்டாங்க. ஒரு அவமானமாவது ஒண்ணாது. 2% தனிச்சு நின்னா கிடைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 9 சீட்டு கொடுக்கணுமாங்கிறது தான் அன்னைக்கு திமுகவில் உள்ள பல எம்பிக்கள் பல மந்திரிகள் எல்லாத்தோட ஒரு எண்ணம் என்னன்னா, தனிச்சு நின்னா காங்கிரஸ் 2% ஓட்டு தான் கிடைக்கும், கார்த்தி சம்பூர் டெபாசிட் கிடைக்காது, ஜோதிமணிக்கு 2% ஓட்டு தான் கிடைக்கும். இவங்களுக்கு போய் நம்ம ஏன் 10 சீட்டு கொடுக்கணும், 9 சீட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் திமுக கழகத்துக்கு இருக்குது. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தது. அப்பொழுதுதான் ஈழத்தில் வந்து இறுதிக்கட்ட போர் அந்த பிரச்சனைகள் அது எல்லாருமே தெரியும். கடுமையாக இந்த 2 கூட்டணிகளும் வந்து விமர்சிக்கப்பட்டது. கலைஞர் போய் பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவ்வளோ விமர்சனங்கள் நேர்ந்த பொழுது கூட அந்த கூட்டணி வந்து பிரியாமல் இருந்தது. இப்போ எப்படி அது பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்? எக்கனாமிக்ஸ் ஜஸ்டிஸை வந்து சோஷியலி எஜுகேஷனல் பேக்வேர்டுக்கு 10% கொடுக்கறது வந்து இடஒதுக்கீடோட அடிப்படை கொள்கையை தகர்க்குது, அது தவறானதுங்கிறத ஸ்டாலின் வந்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு இருக்காரு. அகிலேஷ் யாதவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. பட் 27% வேணுங்கிறதும் அதுக்கு மேலே ஓபிசிக்கு வேணுங்கிறதும் ஸ்டாலினுக்கு கொள்கையும் அகிலேஷ் யாதவ் கொள்கையும். காங்கிரஸ் திமுகவினுடைய இந்த கூட்டணிங்கிறது பெரிய வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். விரிசலில் இருக்குது. அவங்க 2019 வெற்றியும் அவங்க கண்ணுக்கு தெரியும், 2014 தோல்வியும் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, திமுக காங்கிரஸ் இடையே இருக்கிற உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தராக வருகை தந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். இன்றைய நிகழ்வில் வந்து நம்ம என்ன விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய உறவு அது விரிசலை நோக்கி செல்கிறதோ என்கிற பார்வை சமீப காலமாக எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய ஆரம்பகால உறவு எங்கிருந்து தொடங்குச்சு, அதனுடைய வரலாறு உங்களால் சொல்ல முடியுமா? காங்கிரஸ் திமுக உறவு வந்து 1969 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் விவிகிரிக்கு சப்போர்ட்டு கேட்டு திமுக கழக தலைவர் கருணாநிதி அவர்கள்ட்ட இந்திரா காந்தி அம்மையார் வந்து நேரிலே வந்து கேட்டாங்க. அப்போ அந்த திமுகவின் ஆதரவில் விவிகிரி வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 1971 நம் சட்டமன்றத்துக்கு இடம் கிடையாது, பாராளுமன்றத்துக்கு 9 சீட்டுன்னு காங்கிரஸ் திமுக உறவு வந்து 71 உருவாச்சு. அதற்கு பிறகு சேரிட்டி பாய்ஸ்ன்னு மோகன் குமாரமங்கலம் சி சுப்பிரமணியம் இவங்களெல்லாம் வந்து நாஞ்சில் மனோரம் போன்றவங்க வந்து நக்கல் நையாண்டி பண்ண அவங்க எம்ஜிஆரை பூஸ்ட் பண்ணி விட அதிமுக காங்கிரஸ் உறவு உருவாயிடுச்சு. அதற்கு பிறகு இந்திரா காந்தியை எம்ஜிஆர் வந்து தன் பயத்தில் தஞ்சாவூரில் காலவாரி விட அதிக சீட்டு காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல 80 மீண்டும் திமுக காங்கிரஸ் உருவாச்சு, கூட்டணி உருவாச்சு. அது பெரிய வெற்றியை கொடுத்தது. 71 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணிச்சு. 80 திமுக காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்றத்தில் 2 சீட்டு தவிர கோபிச்செட்டிப்பாளையத்தையும் சிவகாசியும் தவிர மீதி எல்லா சீட்டும் ஜெயித்துட்டாங்க. போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக விட்டுருந்தாங்க. தம்பி தமிழகம் எம்ஜிஆருக்கு கொடுத்த சீட் இடதுக்களை பார்த்தாயா, 2-2 அண்ணா கருணாநிதியை பார்த்து பேசுகிற மாதிரி போஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஒட்டியிருந்தாங்க. காரணம், இ காங்கிரஸுக்கு 23 சீட்டு கொடுத்து அவங்க 21 சீட்டு ஜெயித்தாங்க. திமுக 16 போட்டிட்டு 16 ஜெயித்தது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் பேலன்சிங் பவருங்கிறதுனால எம்ஜிஆர் வந்து காலில் விழுந்து சரண்டர் ஆகி மருது பாண்டியர் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னெல்லாம் எம்ஜிஆர் அவமானப்படுத்தி கேட்டாங்க. அவர் அவமானமாவது ஒன்றாது. காங்கிரஸுக்கு 20-25% ஓட்டு இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து சட்டமன்றம் பார்லிமெண்ட்டும் சேர்ந்து வந்தால் தோற்று போவோம். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. 80 வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷனால தப்பி பழைச்சோம். அசம்பிளிக்கும் சேர்ந்து வந்திருக்கோம்னா 71 மாதிரியெல்லாம் அசம்பிளிக்கும் சேர்ந்து வந்திருக்கோம்னா தோத்தே போயிருப்போம். அதனால் காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு எம்ஜிஆரே சரண்டர் ஆகிட்டார். அதற்கு பிறகு 84 எம்ஜிஆர் புருக்குளின் மருத்துவமனை இருக்கும்போது வீரப்பன் தான் 2/3, 1/3 ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு காங்கிரஸுக்கு ஆரம்ப வீரப்பன் 26 சீட்டுங்கிற அந்த இதை கொடுத்தாப்புல வீரப்பனை குறை சொல்ல முடியாது. எம்ஜிஆர் தான் சரண்டர் ஆகிட்டார் திருப்பத்தூரில். இந்த சரி எம்ஜிஆர் பண்ணல, வீரப்பன் தான் பண்ணாங்கன்னு சில பேர் பேசிட்டு திடுறாங்க. அப்படின்னா ஏன் திருப்பத்தூரில் போய் வலியை போய் சரண்டர் ஆனீங்க? ஸோ எனிவே அது பண்ணது வீரப்பன் தான். எம்ஜிஆர் அன்னைக்கு புருக்குளின் மருத்துவமனையில் தான் இருந்தார். 2/3, 1/3 ஒரு ஃபார்முலா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில் எம்ஜிஆர் வந்து கீழே விழுந்து சரண்டர் ஆகி திமுககிட்ட வந்து காங்கிரஸ் கூட்டணியை தூக்கிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா சோனியா காந்தி அந்த விரோதம் அந்த
கருத்து வேறுபாடு. அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து மீண்டும் 2004 உருவாக்கி கொடுத்தது. அதுக்கடையில் திமுக மூப்பனார் கூட்டணி, மூப்பனார் தமாக கூட்டணி இருந்தது. 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணியை மீண்டும் உருவாக்கி கொடுத்தது. அது 2004 வெற்றி, 2009 அந்த கூட்டணி வெற்றி, 14 பிரிஞ்சிட்டாங்க. ரெண்டு வருக்குமே தோல்வி. காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் கிடச்சி 4.3% வாக்குகள் தான் கிடச்சிது. திமுகவும் பல தொகுதிகளில் 3வது இடம்லாம் போயிட்டு, கொங்கு ஈஸ்வரன் தொகுதியில் பொள்ளாச்சின்னு நினைக்க அங்கே 3வது, கன்னியாகுமரி தொகுதியில் 4வது. இப்படி திமுகவும் வந்து மோசமான தோல்விகளை பல தொகுதிகளில், தருமபுரி இப்படி பல இடங்களில் திமுகவும் சந்தித்து ரெண்டு வருக்குமே அது நஷ்டமாக போச்சு. அதற்கு பிறகு மீண்டும் கூட்டணி உருவாச்சு. பிரிஞ்சு உருவானதுனால 2016 வந்து முழுமையாக கை கொடுக்கல, 1% ஓட்டில் திமுக தோற்று போச்சு. மீண்டும் அந்த 16 உள்ள கூட்டணி 19 வந்து 19 ஸ்வீப் பண்ணிவிட்டு வடக்க 20 தொகுதியும் ஜெயித்துட்டாங்க. அப்போ நம்ம சொன்னோம் 20 தொகுதியும் ஜெயித்துருவாங்கலாம் வடக்க சொன்னோம். தெற்க மட்டும்தான் கேண்டிடேட் சரியில்லாதனால தேனி தொகுதி மட்டும்தான் தோற்றுது. பாராளுமன்றம்னா அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. ஸ்காலியஸ் பாடேசியஸ் பேட் ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கலத்தி விடணுங்கிற எதிர்பார்ப்பு பாஜகிட்ட இருக்குது, பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருக்குது, மோடி வெல்விஷர்ஸ்ட்ட இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி வந்து 5 தேர்தல்கிட்ட இதுவரை சேர்ந்து நின்றுருக்காங்கன்னு கருதுறேன். 19, 9, 14, 71, 80 5 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி. இன்றைக்கி காங்கிரஸ் ரொம்ப கீழே போயிட்டு வாசல்லாம் போன பிறகு தனிச்சு நின்னால் காங்கிரஸுக்கு 2% ஓட்டு தான் கிடைக்கும். ஆனால் கம்பைன்டு எஃபெக்ட்டுங்கிற ஒரு எஃபெக்ட் அதில் இருக்குது. 2% தனிச்சு நின்னா கிடைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 9 கொடுக்கணுமாங்கிறது தான் அன்றைக்கி திமுகவில் உள்ள பல எம்பிக்கள், பல மந்திரிகள் எல்லாத்தோட ஒரு எண்ணம் என்னென்னா, தனிச்சு நின்னா காங்கிரஸ் 2% ஓட்டு தான் கிடைக்கும், கார்த்தி சம்பரம் டெபாசிட் கிடைக்காது, ஜோதிமணிக்கு 2% ஓட்டு தான் கிடைக்கும், இவங்களுக்கு போய் நம்ம ஏன் 10 கொடுக்கணும், 9 கொடுக்கணுங்கிற எண்ணம் திமுகத்துக்கு இருக்குது. இதுதான் அன்றைக்கி உள்ள யதார்த்த நிலைமை. நீங்கள் சொல்லுகிற இந்த பதிலிருந்தே கேள்வி எழுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்களிடையே இருந்து கூட கடும் எதிர்ப்புகள் வந்தது. காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் துரைமுருகனோடும் செய்தியாளர்கள் இந்த கூட்டணியெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் துரைமுருகன் அவர்களிடம் கேட்டபொழுது காங்கிரஸ் விலகுவது போல் தெரிகிறதே, கூட்டணி சரியாக எடுபடலனா, சீட்டு கேட்ட சீட்டு கிடைக்கலனா அப்படின்னு சொல்லும்பொழுது துரைமுருகன் சொன்னது, போட்டோம் வெளியேறினா எங்களுக்கு என்ன நட்டோம் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் வந்து சொன்னார். அப்படி வெளியே போனால் உங்களுக்கு வாக்கு வங்கி வந்து காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் செதறி போயிடாதா அப்படின்னு கேட்டப்போ, இருந்தால் தானே வர்றதுக்குன்னு துரைமுருகன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் திரு துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து சொன்னார். அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வைத்த பொழுதும் வலுக்கட்டாயமாக காங்கிரஸும் திமுக கூட்டணியும் பிரியாமல் இருந்ததுக்கான முக்கிய காரணம் எந்த புள்ளியில் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி நீடிக்கிறது? துறைமுகம் தான் சொன்னார், பாஜக தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னார், பாஜகவுக்கு ஆதரவாக பேசினார். அதனால் துறைமுகம் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஸ்டாலின் செயல்படுவார்னு சொல்ல முடியாது. துறைமுருகனுக்கு பேச்ச தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவார். காங்கிரஸை வந்து மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு, காங்கிரஸை குறைஞ்ச சீட்டு கொடுக்கறதுக்கு துறைமுருகனுக்கு பேச்ச வந்து ஸ்டாலின் பயன்படுத்திக்குவார். துறைமுருகன் சொல்கிறத அப்படியே கேட்க மாட்டார், கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் வந்து மிகுந்த அனுபவம் உள்ளவர், நேரடி அரசியல் களத்தை நடத்தினவருங்கிறதுனால அவருக்கு எல்லா விஷயங்களும் நுணுக்கங்களும் ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். துறைமுருகனுக்கு அந்த பேச்சை பயன்படுத்தி காங்கிரஸுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுக்க அதை பயன்படுத்திக்கிட்டார். துறைமுருகன் போன்றவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்காண்டாங்கிற எண்ணமே இருக்குது. குறிப்பாக துறைமுருகன் சட்டசபையில் கூட அபத்தமாக ஒன்று பேசினார், இந்த சங்கு உதறது இதுன்னு. அண்ணா 2.5 சீஃப் மினிஸ்டர் இருந்ததும் கூட மறந்து போயிட்டார். இப்படி இதை கூட மறந்து போகிறவரை ஸ்டாலின் அமைச்சராக வச்சுருக்கணுமாங்கிறத என்னோடய கேள்வியாக நான் கேட்குறேன். பக்தோஜலத்தையும் காமராஜரும் சொல்கிறாரு, அண்ணா 2.5 சீஃப் மினிஸ்டராக இருந்ததே தெரியாத ஒரு திராவிட இயக்க தலைவரை இன்னும் இவ்வளோ வயசு முதிர்ச்சிக்கு பிறகும் அவர் அமைச்சரவையில் ஸ்டாலின் கண்டிப்பு பண்ணுமாங்கிறது என் போன்றவர்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஒன்று அபத்தமாக பேசுகிறாரு, இன்னொன்று வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு. அப்போ இந்த அளவுக்கு வயது முதிர்ச்சி காரணமாக சரியாக செயல்பட முடியாது. தப்பு தப்பாக பேசுகிறாரு துரைமுருகன். அந்த சங்கு ஊதுங்கன நிறுத்தினது காமராஜர், அதை வந்து திருச்சி வேலுசாமி சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. அது கருணாதியாக நிறுத்தினாருன்னு சொன்னாலும் கூட காமராஜன் பக்தோஜலத்துக்கு பிறகு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை 2 அமைச்சராக இருந்திருக்காருல்ல, இதை மறந்துக்கிட்டு அண்ணா உருவாக்கின கட்சியில் உள்ள ஒருத்தர் பேசினார்னா அவர் மந்திரி பதவியாக இருக்கிறதுக்கு அவருக்கு அருகதை உண்டா? ஸ்டாலின் அவரை உடனே அமைச்சரவையிலிருந்து எடுக்கணுமா வேண்டாமா? அந்த அளவு தானே சட்டசபையில் அவர் பேசினது நானே கேட்டேன். அப்போ இவ்வளவுக்குள்ளே அபத்தமாக பேசக்கூடியவர் வந்து எப்படி ஒரு திரையில் அமைச்சராக செயல்படுவார்? மந்திரி சபையிலேருந்து அவரை நீக்கிறது தான் சரியாக இருக்கணுங்கிறது என்னோட ஒரு கருத்தை உங்களோட அந்த பேட்டி மூலமாக நான் வைக்கிறேன். உங்களுடைய கருத்து? எஸ். டிஆர் பாலு அவர்களும் கூட அதே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இனியும் ஒரு சுமையை தூக்கி சுமந்து கொண்டு ஓட வேண்டும் என்கிற தேவை வந்து திமுகவுக்கு இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ அவரும் இதை பற்றி பேசியிருக்கிறார் முன்கூட்டி. அதாவது திமுக வந்து காங்கிரஸை முழுமையாக ஜெட்டிசன் பண்ணதுக்கு தயாராக இல்லை.
மினியேச்சர் காங்கிரஸை பயன்படுத்தலாம்னு நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு 5 சீட்டுக்குள்ளே காங்கிரஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலான்னு தான் துரைமுருகனுக்கு பேச்சு, டிஆர் பால் போன்றவங்களுக்கு பேச்செல்லாம் இதைத்தான் காட்டுது. இதையெல்லாம் பேசி இவ்வளவு வாக்கு வங்கி இல்லை, வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது, காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரும் தலைவர்கள் முதல்ல இருந்த மாதிரியான பெரும் தலைவர்கள் இப்போ இல்லை என்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கிற பொழுது அவ்வளவு கடினமாக கொஞ்சம் சீட்டை கொடுத்து காங்கிரஸை தக்க வச்சுக்கணுங்கிற நிலை ஏன் திமுக? இன்னும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேஷனுக்கு அவங்க அச்சப்படுறாங்க. அந்த காங்கிரஸை கலத்தி விட்டுட்டாலே பிஜேபி கூட திமுக போயிடும்னு அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப எனிவேயர் மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். இங்கேயும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து விஜிலண்ட் அலர்ட்டாக இருப்பாங்க. இங்கே திராவிட இயக்கம், தமிழ் தேசியம் எல்லாமே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க. கொஞ்சம் முற்போக்கான ஒரு சில கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வர மீதி எல்லா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து மோடிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசியலே அது மையமாக தான் நடக்குது. பெரியார், திராவிடம், தமிழ் தேசியம் அது இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே இந்த வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தான் தமிழ்நாட்டில் வந்து முழுக்க அரசியல் நடக்குது. முன்னாடி வந்து கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆர் பக்கமும் முஸ்லீம்கள் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் பக்கமும் இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் என்றைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து அதுலேருந்து இருக்கிறாங்க. திமுக செய்தி தொடர்பாளர்களுடைய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கூட திமுக காரங்களாக பேசுவதோட கிறிஸ்தவ முஸ்லீமாக பேசுகிற தன்மையை அவங்கள்ட்ட இருக்கதே நம்ம காணலாம். முஸ்லீமாக பேசக்கூடிய தன்மையெல்லாம் நீங்கள் அந்த ஆளுங்களோட பெரியார் ஈரோட்டு கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க திமுக காரங்களாக பேசலை, முஸ்லீமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியும். ஸோ இந்த விஜிலண்ட் ஆட்டம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டர்ஸ் வந்து பயிற்சிட வேண்டாங்கிறக்காக தான் காங்கிரஸ் கூட்டணியை திமுக விரும்புது. மற்றபடி காங்கிரஸ்க்கு ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த் வந்து 4.3 எடுத்தாங்க. வாசன் நிறைய எம்பி கேண்டிடேட்டோட வெளியேறிட்டார். 4.3 எடுத்தவங்க மீண்டும் தனிச்சுன்னா 2% ஓட்டு கூட எடுக்க முடியாது. அது இந்துக்கள் மத்தியில் காங்கிரஸ் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக காங்கிரஸை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் இருக்குதா நினைக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தது. அப்பொழுதுதான் ஈழத்தில் வந்து இறுதிகட்ட போர் அந்த பிரச்சனைகள் அது எல்லாருமே தெரியும். கடுமையாக இந்த 2 கூட்டணிகளும் வந்து விமர்சிக்கப்பட்டது. கலைஞர் போய் பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தார். இது போன்ற சூழ்நிலைகள்லாம் நடந்தது. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவ்வளோ விமர்சனங்கள் இருந்த பொழுது கூட அந்த கூட்டணி வந்து பிரியாமல் இருந்தது. இப்போ எப்படி அது பிரியக்கூடிய சூழ்நிலை வரும், அந்த விரிசல் ஏற்பட்டு? நான் பிரியக்கூடிய சூழ்நிலை நான் சொல்லலையே. மோடி தரப்பில் வந்து நீங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி காங்கிரஸ் இல்லாமல் பெரிய தலைவரானா என்ன, சந்திரசேகர ராவ் மாதிரி காங்கிரஸ் இல்லாமல் பெரிய தலைவரானா என்ன, ஜெகன் ரெட்டி மாதிரி காங்கிரஸ் இல்லாமல் பெரிய தலைவரானா என்ன, மம்தா மாதிரி காங்கிரஸ் இல்லாமல் பெரிய தலைவரானா என்ன? நீங்கள் மாநில உரிமை பேசுகிறீங்க, திராவிட இயக்கம் பேசுகிறீங்க, உங்களால் ஏன் முடியாது? ஜெயலலிதா 37 எடுத்தாங்களே தனியாக நின்று, அதே மாதிரி நீங்கள் எடுத்தா என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டாலின் மேலே மோடி அவர்களுக்கு இருக்குது. காரணம் அது ஸ்டாலின் மேலே உள்ள பாசம் இல்லை. அப்படின்னா காங்கிரஸ் தனியாக போயிடும், காங்கிரஸ் ஒரு சீட்டு இங்கே தமிழ்நாட்டில் வராமல் போயிடும், காங்கிரஸுக்கு 9 சீட்டுங்கிறது 0 ஆயிருங்கிற தன்னோட எதிரி அடிபடணுங்கிற அந்த எதிர்ப்பில் ஸ்டாலின் எதிரி இல்லை, காங்கிரஸ் தான் எதிரிங்கிற எண்ணத்தில் பாஜக தரப்புக்கு திமுக மேலே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. பட் திமுக தரப்புக்கும் எல்லா நுணுக்கங்களும் யார் யார் எதுக்கு பேசுகிறாங்க, ஏன் என்னென்ன வரையில் பேசுகிறாங்க, ஏன் நான் பேசும்போது கூட என்னோடய உள்நோக்கம் என்னங்கிறதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதது அல்ல. ஸோ ஸ்டாலின் அதில் ஒவ்வொன்றையும் பார்த்து கூர்ந்து ஒவ்வொரு மைக்ரோவையும் பார்த்து அவர் இறுதி முடிவு எடுப்பார். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஸ்டாலின் மேலே இருக்குது. அந்த வகையிலான ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு நீங்கள் காங்கிரஸை கலத்தி விடணுங்கிற எண்ணம் இருக்குது. ஸ்டாலின் இதை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக இதை எப்படி பயன்படுத்த முடியும்னா ஒரு மினியேச்சர் காங்கிரஸ் ஆட்டு காங்கிரஸுக்கு 4-5 சீட்டோட அல்ல 5-6 சீட்டோட நிறுத்திக்கிட்டு ஒரு தன்மையில் ஸ்டாலின் போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு வயா மீடியாவாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்தால் கூட அது ஸ்டாலினுக்கு லாபம் தான். காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல 5-6 சீட்டுன்னு ஸ்டாலின் பண்ணிட்டாருன்னா அது பேரம்பேச இதில் வந்து ஸ்டாலினுக்கு லாபம் தான். பாஜக ஏன் அந்த மூவ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாலின் லாபப்படுறதில் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, காங்கிரஸ் நஷ்டப்பட்டால் அவங்களுக்கு அது மகிழ்ச்சி. இந்த கேள்வி ஏன் எழுகிறதுன்னா சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தவிர்த்தாலும் இப்போ வந்து அது அவரே விரும்புகிறாரோ ஸ்டாலின் தன்னை ஒரு பிரதமர் வேட்பாளராக பேசுகிறத பற்றியோ எதுவும் பெருசாக வந்து இல்லைன்னு மறுப்பு எதுவும் சொல்லலை, அதை பற்றி எதுவும் பெரிதாக அலட்டி கொள்ளலை, அவரே விரும்புகிறாரோன்னு தோணுது. காங்கிரஸ் வந்து காங்கிரஸினுடைய பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தாங்கிறது தெரியும். கடந்த தேர்தலையே அவங்க முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறப்போ ஸ்டாலினும் ஒரு பிரதமர் வேட்பாளராக அப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டு திமுகவினரால் பேசப்படுவது அது ஒரு விரிசலை ஏற்படுத்த தொடங்கி விடாதோ? நிச்சயமாக ஜெயலலிதா இருக்கும்போது ஸ்டாலின் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி வருது. ஜெயலலிதா ஹிந்து நேஷனலிஸ்ட் வித் செகுலர் இமேஜிங்கிறதுல இருந்தாங்க. பிராமின் கம்யூனிட்டிங்கிறது ஜெயலலிதாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, ஆனால் கரப்ட்டுங்கிறது வந்து ஒரு மைனஸாக இருந்தது. ஸ்டாலினுக்கு வந்து கரப்ஷன் இமேஜ் எல்லாம் இல்லை, அவர் மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அது எதுவும் இல்லை. பட் ரீஜனல் பார்ட்டி லீடர்,
அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி டேரிங்காக அந்த முடிவு எடுப்பாராங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜெயலலிதா பாதையில் போகிறாரு, ஜெயலலிதாவுக்கு 50% போகிறாரு, ஆனால் ஜெயலலிதா மாதிரி 100% போவாராங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. எனிவே, ஸ்டாலினை பிரதமரின் முன்னிறுத்துறது வந்து காங்கிரஸ் வந்து தன்னோட சீட்டை குறைச்சிக்கிட்டு திமுகவோட கூட்டணி வர்றதுக்கு அதுவும் ஒரு வெப்பநாட்டு திமுக பயன்படுத்தலாமே. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு வட இந்தியாவில் வந்து ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிற செய்தி, ஓபிசி இடஒதுக்கீடு வந்து 27% வந்து பெற்றுக் கொடுத்தது. அப்போது வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வெறும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மட்டும் இருந்து இதை பெற்றுத்தரல, அவர் வட இந்தியாவும் தன்னுடைய மக்களாக பார்த்து தான் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு இடஒதுக்கீடாக தான் ஸ்டாலின் திமுகவினுடைய இயக்கம் போராடியதனுடைய விளைவு தான் இது கிடைச்சிருக்குது, இது இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அகிலேஷ் யாதவும் இதில் கேஸ் போட்டிருந்தாங்க, சமாஜ்வாடியும் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாலினும் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அதில் தெளிவாக இருக்கிறாரு, இன்னும் 10% இடஒதுக்கீட்டில் அகிலேஷ் யாதவ் வந்து உறுதியாக இல்லை. அவர் வந்து பிராமின் ஓட்ஸுக்காக பரசுராமனுக்கு செலவைப்போன்னு சொல்லக்கூடிய அகிலேஷ் யாதவ் 10% இடஒதுக்கீட வரவேற்கிறார். ஸ்டாலின் இதில் வந்து 10% இடஒதுக்கீடுங்கிறதும் தந்தை பெரியார் பாதையில், அவர் வந்து சோஷியலி எஜுகேஷன்லி பேக்வேர்டு தான், எக்கனாமிக் கிரைட்டீரியா அதில் கிடையாது. ஸோ சோஷியலிங்கிறதுல ஒரு சிறிய அளவு வந்து எக்கனாமிக் இதை பண்ணலாமே தவிர, சோஷியலுங்கிறது மெயினாக வந்து சமூக அந்தஸ்து தான், வசதியாக இருந்தவங்களுக்கும் ஜாதி அடிப்படையில் வந்து சமூக இகழ்வுகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. அதனால் சோஷியல் எஜுகேஷன் தான் கரெக்டு. திராவிட இயக்க பிரின்சிபல் படி அல்லது ரிசர்வேஷன் பிரின்சிபல் படி எக்கனாமிக் கிரைட்டீரியா, அது சோல்லி எக்கனாமிக் கிரைட்டீரியாங்கிறது வந்து கிடையவே கிடையாது. எக்கனாமிக் கிரைட்டீரியா ஒரு சின்ன இன்க்ரீடியண்டாக பண்ணிக்கலாமே தவிர, சோஷியல் ஃபேக்டரோட சோஷியல் ஃபேக்டரை முடிவு பண்ணதுக்கு பண்ணிக்கலாமே தவிர, சோலி எக்கனாமிக் கிரைட்டீரியாங்கிறது வந்து கிடையாது. ஜஸ்டிஸ் சோஷியல், ஜஸ்டிஸ் எஜுகேஷனல், ஜஸ்டிஸ் எக்கனாமிக்கல்ங்கிறது தனியாக இருக்கும்போது எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டிஃப்ரெண்ட்டு. எக்கனாமிக் ஜஸ்டிஸை வந்து சோஷியலி எஜுகேஷனல் பேக்வேர்டுக்கு 10% கொடுக்கறது வந்து இடஒதுக்கீடோட அடிப்படை கொள்கையை தகர்க்குது, அது தவறானதுங்கிறத ஸ்டாலின் வந்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு இருக்கிறார். அகிலேஷ் யாதவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. பட் 27% வேணுங்கிறதும் அதுக்கு மேலே ஓபிசிக்கு வேணுங்கிறதும் ஸ்டாலினுக்கு கொள்கையும் அகிலேஷ் யாதவ் கொள்கையும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஸ்டாலின் இதுக்கு பிரின்சிபலாக ஃபைட் பண்ணாருங்கிறது ஒன்று, அகிலேஷ் யாதவ் ஃபைட் பண்ணார். ஸ்டாலினுடைய இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 27% இடஒதுக்கீடு வந்து ஓபிசிக்கு கிடைக்குங்கிற இந்த தீர்ப்பு வெளியான பிறகு ஸ்டாலினுடைய அறிக்கையில் சொன்னது கூட 27% ஓபிசியினுடைய தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே நீங்கள் சொல்கிற எக்கனாமிக்கலி வீக்க செஷனோட 10% இடஒதுக்கீடை பற்றி ஸ்டாலின் பேசவே இல்லை. அவருடைய இல்லை, அது ஏற்கனவே பேசிட்டாரு. இன்றைக்கும் அந்த இப்போவும் சமீபத்திலையும் அதை சொல்லும்போது வந்து 10% இடஒதுக்கீடு சட்டத்துக்கு முரணான 10% அகற்றணுங்கிற அதுக்காகவும் போராடுவேங்கிறதையும் அவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அகிலேஷ் யாதவ் அதை சொல்லலை, தேஜஸ்வி யாதவ் அதை சொல்லலை. ஏன்னா அங்கே வந்து ராஜ்புட்ஸு, பூமிகாரு, ஜெய்ஸ்வால்ஸு, பிராமின்ஸு, பன்சால்ஸுன்னு அப்பர் காஸ்ட் ஓட்டு அங்கே வந்து கயஸ்தாஸுன்னு ஜாஸ்தி இருக்கிறாங்க. இங்கே அப்பர் காஸ்ட் ஓட்டு அவ்வளோ கிடையாது. மேலும் ட்ரெடிஷ்னலாக ஸ்டாலின் ஏன் அதை சொல்லணும், ஐடியாலஜிக்கலே கூட ஸ்டாலின் அதில் கரெக்டாக இருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம். மீண்டும் சொல்லியிருந்தார், பலமுறை அதை சொல்லியிருந்தார். நான் 4 வருஷமாக ஸ்டாலினை வந்து பிரின்சிபல் பொலிட்டிஷனாக தன்னோட இதில் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். கலைஞர் காங்கிரஸ், ஸ்டாலின் காங்கிரஸ் என்ன வித்தியாசம்? ஸ்டாலின் காங்கிரஸில் வந்து ஸ்டாலின் பவர்ஃபுல்லாக வந்துட்டார். கலைஞர் காங்கிரஸில் காங்கிரஸ் தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் வந்து மைனர் பார்ட்னராக கருணாகி போனார். ஏன், தமாக கூட 98ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 20 சீட்டு ஐயா மூப்பனார் நின்னாரு, திமுக 17 சீட்டு தான் நின்றுச்சு. இதெல்லாம் வரலாறு. ஐயா நான் டேட்டா இல்லாமல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். சிலருக்கு இது வருத்தத்தை கொடுக்கலாம், தீல மிதித்த மாதிரி அவ்வாவான்னு கத்தலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறது டேட்டா இருக்குது. பட் ஸ்டாலினை பொறுத்தளவில் அவர் மேஜர் பார்ட்னராக உயர்ந்துட்டார். கருணாநிதியை பெறாத வெற்றியை பாமகவை மார்ஜினலைஸ் பண்ணி 2019 71 பிறகு கருணாநிதி பெறாத வெற்றியை அவர் அதிமுக ஆரம்பித்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி பெறாத வெற்றியை ஸ்டாலின் அவர்கள் பெற்றுட்டார். பாமகவை எப்படி டீல் பண்ணும், ஹேண்டில் பண்ணுங்கிறதுல அவர் சமர்த்தராக இருந்து அதில் சாதிச்சு காட்டிட்டாருங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காங்கிரஸையும் மார்ஜினலைஸ் பண்ணி சாதிக்கிறாராங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் காங்கிரஸுக்கிட்ட மைனர் பார்ட்னராக கருணாநிதி இருந்தார். ஸ்டாலின் வந்து மேஜர் பார்ட்னராக காங்கிரஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் மோடியோட சில அரசியல் நகர்வுகள் அதை பயன்படுத்தி காங்கிரஸை குறைஞ்ச சீட்டு கொண்டு போனது. 2006 கருணாநிதி வந்து தனி மெஜாரிட்டி வராத ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி இல்லாமல் ஸ்டாலின் இன்றைக்கி தனி மெஜாரிட்டி வந்திருக்காருன்னா பாமகவை டீல் பண்ணி பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் பெட்டர்னு டீல் பண்ண விதமும், காங்கிரஸை குறைஞ்ச சீட்டு கண்ட்ரோல் பண்ண விதத்திலையும் கருணாநிதியோட ஸ்டாலின் வந்து உயர்ந்து நிற்கிறாரு. அதனால தான் அவர் இன்றைக்கி தனியாட்சி வந்துட்டார். கருணாநிதி மாதிரி காங்கிரஸ் அஞ்சு பாமக அஞ்சு பொலிட்டிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா
தனி மெஜாரிட்டி வந்திருக்காது. பட் தனி ஆட்சிக்கு தான் கருணாநிதி அன்றைக்கி பண்ணார். பட் தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலையில் வந்து ஸ்டாலின் இன்றைக்கி தனி மெஜாரிட்டி வந்திருக்கிறாரு. அதனால் டிசிஷனை கூட அவர் இண்டிபெண்ட்டாக எடுக்க முடியும். திமுக தலைவர் அன்றைக்கி தனி மெஜாரிட்டி வரனால இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்க முடியாமல் 2009 என்ன நிலைமை தமிழகத்துக்கு ஏற்பட்டது, தமிழ் உணர்வுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுங்கிறது வரலாறு. சமீபத்தில் ப. சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, நான் காங்கிரஸ் தலைவராக வர விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த பதில் ஏன் வருது? ஏன்னா காங்கிரஸில் ஒரு நல்ல தலைமை தமிழகத்தில் இல்லைங்கிறதுனால தான் இந்த பதில். இல்லை, ராசியான தலைவர் தான் அழகிரி. இப்போ எம்பி எலெக்ஷனில் ஜெயித்திருக்காரு, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயித்து கொடுத்துருக்காரு, நல்லா தான் போயிட்டுருக்காரு. மாத்திரதா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொங்கு மண்டலத்தில் பாஜக கான்சன்ட்ரேட் பண்ணி கொங்கு வேளாளர்களை முன்னிறுத்தி பண்ணுறதுனால இந்த மோடியை கடுமையாக கல்லால் அடிப்பேன்னு சொல்லி மோடி எதிர்ப்பில் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிமணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஜோதிமணி ஒரு கண்டெண்டர், கார்த்திக் சிதம்பரம் கண்டெண்டர். காங்கிரஸில் தான் ஒரு 20-25 பேர் மாநில தலைவருக்கு போட்டி போடுவாங்களே. எங்கள் ஓட்டை இலவச ஓட்டை வச்சுக்கிட்டு எங்களை ஏமாளியா நினைக்கான்னு கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவர்களும் நாடார்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஏமாளியா காங்கிரஸ் வந்து சமநீ சூறையாடல் பண்ணுறது மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. எங்களை ஏமாளியா கருதுன்னு நாடார் கம்யூனிட்டி, நாங்கள் தனிச்சு நிற்கும்போது நாங்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறோம், எங்களை ஏமாளி இழிச்சவாயன்னு காங்கிரஸ் கருதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ பாஜகவை எதிர்கொள்ளதுக்கு எது சரியாக இருக்குன்னு தான் காங்கிரஸ் பார்க்கும். அந்த வகையில் ஜோதிமணி கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கார்த்திக் சிதம்பரம் அவர் கிளைம் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லா கட்சியிலுமே எல்லாருக்குமே அந்த கிளைம் பண்ணி பண்ணலாம். காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் 20-30 பேர் கிளைம் பண்ணுவாங்க. அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறது வந்து அவர் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், போர் போலீஸ் பண்ணி சிதம்பரம் வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கலாம். சமீபத்தில் நடந்துள்ள ஒரு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசினது என்னதுன்னா, மூன்றாம் மணி அப்படிங்கிற ஒரு பிம்பமெல்லாம் ஏற்பட்டு அதை நோக்கி திமுக நகர்ந்து விடக்கூடாது, தொடர்ந்து காங்கிரஸ் உடனேயே பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது 45% ஓட்டு எடுத்து இந்த அணி ஜெயித்திருக்குது, 5.5% தான் டிஃப்ரென்ஸு. நாம் தமிழர் கட்சியே பேலன்சிங் ஓட்டு 7% வந்துட்டாங்க. ஸோ மல்டிகானர் கண்டஸ்ட்டில் தான் 45% எடுத்து திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அணி ஜெயித்திருக்குது. அந்த அணியில் காங்கிரஸ் போச்சுன்னா தனக்கு சிதம்பரத்துக்குள்ளே ரொம்ப டஃப்பாக தான் சிதம்பரத்துக்குள்ளே அவர் ஜெயித்திருக்கிறாரு. இப்போவும் சிதம்பரத்துக்குள்ளே ஈக்குவலாக தான் இருக்குது, தனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்னு கருதுறாரு. ஸோ இந்த அணி பலமாக இருந்தால் எதிரணி சிதறும்போது மீண்டும் 39 ஒரு 38-37 எல்லாம் அதை பெரிய அளவில் அடித்து வந்துடலான்னு அவர் கணக்கு போடலாம். குறிப்பாக வட மாவட்டத்தில் அவ்வளோ சீட்டையும் ஸ்வீப் பண்ணிடலாம், மேற்கையும் தெற்கையும் தான் ஏதாவது டேமேஜ் இருக்கும், இங்கே ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிடலான்னு அவர் கணக்கு போடலாம். சிதம்பரத்தில் ஈஸியாக வெற்றிடலான்னு கணக்கு போடலாம். அரசியல்வாதி அவங்க புள்ளியிலேருந்து தானே பேசுவாங்க, அந்த புள்ளியிலேருந்து அவர் பேசலாம். அவர் வருவதற்காகத்தான் பேசுகிறாரா? ஐடியாலஜிக்கலும் அவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே பொதுநலத்தோடு தான் ஜெயிக்கணுங்கிற சுயநலமும் கூட இருக்கலாம். இல்லை, தான் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி பாஜக ஜெயித்தரக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் பாஜக ஜெயித்தருங்க ஒரு அரசியலை விட்டுட்டு போயிடுவாரா? அதெல்லாம் சும்மா எல்லாரும் தாங்க வரதான் பார்ப்பாங்க. தங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் ஒரு ஆதரவலயம் கூடுறதுக்கு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவர் கொஞ்ச நாளாக கன்சிஸ்டண்டாக இருக்காருங்கிற மரியாதையை திருமாவளவன் கொடுக்கலாம். அதில் நம்ம அவர் மேலே நமக்கு ஒன்று நெகட்டிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. கன்சிஸ்டண்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு, உள்ளுக்குள்ளே வந்து அவர் என்னை விட்டுட்டா போகிறாரு. அவரும் சிதம்பரத்துக்குள்ளே கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் இருந்தால் தானே அவருக்கு ஜெயிக்க முடியும், அங்கே ரொம்ப டைட் ரோஃபாக தானே இருக்குது. ஸோ அதையும் நம்ம சுட்டி காட்டுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? மாவட்ட அரசியலில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்ன முக்கியமான பிரச்சனை பார்த்தா, காங்கிரஸ் நிர்வாகிகளை திமுக நிர்வாகிகள் ஒரு பொழுதும் அவ்வளவாக மதிப்பதில்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைன்னு பேசிக்கப்படுகிறது உள்ளூர் அரசியல்களில். திமுக மாவட்ட செயலாளர் பார்ட்டி, திமுக மாவட்ட செயலாளர் ஸ்ட்ராங்கு, கருணாநிதிக்கிட்ட அவங்க மன்னிக்கவும் ஸ்டாலின்ட்டு அவங்க வந்து தங்கள் கருத்தை வந்து தெளிவாக சொல்லி அதை அதிகாரப்படுத்திட முடியும். காங்கிரஸில் மாவட்ட தலைவர் ஒரு கட்சிக்குள்ளே 20-25 பேர் போராக இருப்பாங்க, ஒருத்தர் டெல்லியில் போவாங்க, ஒருத்தர் சென்னையில் போவாங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் அந்த கட்சிக்கும் பலம் இல்லை, அந்த மாவட்டத்துலேயும் பல தலைமைகள் இருக்குன்னு சொல்லுவது பெரிய ஒன்றும் மரியாதை இருக்காதுங்கும் போது திமுக அவங்கள ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. திமுக ஆட்சி அமைஞ்சதுமே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஒரு குயின்ஸ்லாண்டுங்கிற ஒரு இடம் வந்து காங்கிரஸ் நிர்வாகிக்கு சொந்தமான இடம். அதை வந்து அதில் சில இடங்கள் வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், அதை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அந்த நிர்வாகிகள்னு சொல்லப்போ. அந்த காங்கிரஸ் நிர்வாகி வந்து திமுக தலைமையில் எவ்வளவோ முறையிட்டும் பேசி பார்த்தோம், அந்த இடத்த வந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திரும்ப எடுத்துட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக கூட்டணி கட்சினாலும் சட்டம் கடமை செய்தது பாராட்டத்துக்குது. இதே மாதிரி திமுக நிர்வாகி ஆக்கிரமித்து வச்சுருந்தாலும் அங்கேயும் சட்டம் தன் கடமை செய்யணுங்கிற கோரிக்கையும் வைக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுலேருந்து காங்கிரஸ் திமுகவினுடைய இந்த கூட்டணிங்கிறது பெரிய வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. பார்கெனிங் பவரில் வாய்ப்பு குறைவு. நிச்சயம் பார்கெனிங் பவரில் காங்கிரஸ் சீட்டை குறைக்கலாம். எந்த விதமான விரிசலும் இந்த கூட்டணிகளிடையே இல்லை. விரிசல்கள் இருக்குது, பட் அதனால் முறிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா
அவங்க 2019 வெற்றியும் அவங்க கண்ணுக்கு தெரியும், 2014 தோல்வியும் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ அரசியல் சூழ்நிலையில் தங்களுக்குள்ள லாபத்தை அதிகரிக்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும், இந்தியாவில் பல இடங்களில் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையும், ஸ்டாலின் வந்து ஒரு காங்கிரஸை குறைச்சி மினியேச்சர் காங்கிரஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்றைக்குள்ள நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு மினியேச்சர் காங்கிரஸை வச்சுக்கிட்டு அதே கூட்டணியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் 2 வருஷம் இருக்குது, பல அரசியல் மாற்றங்கள் அதுக்கடையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸுக்குள்ளே அகில இந்தியாவில் பிளவு வரலாம், வராமலும் போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்கிறது வந்து வேறு சப்ஜெக்ட் இல்லாதனால பார்ப்பிச்சுட்டா இதை பேசுகிறோம். ஸ்டாலின் காங்கிரஸ் தேவைன்னு நினைக்கிறாரு, தன்னோட டேர்ம்ஸுக்கு தேவைன்னு நினைக்கிறாரு. அஸ்ஸாம் டேட் வருகிற அந்த நீங்கள் சொன்னீங்க வரக்கூடிய தேர்தல்களில் அப்படி போயிட்டுருக்கிறப்ப இந்த காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டால் எவ்வளவு, குறைந்தபட்சம் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது? அது வாங்குறவங்க மனநிலையும் கொடுக்குறவங்க மனநிலையும் அன்னைக்குள்ள சூழ்நிலையும் அவங்களோட வில் பவரையும் பொறுத்து இருக்குது. காங்கிரஸ் வில் பவரில் இழந்துட்டாங்கன்னா ஸ்டாலின் ஒரு 6 சீட்டில் கூட காங்கிரஸை பாராளுமன்றத்துக்குள்ளே குறைச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைய கொடி பறக்குது நிகழ்ச்சியில் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கிற விரிசல்கள் குறித்து நாம் விவாதித்தோம். அதனுடைய முடிவில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது என்னென்னா, அதற்கான விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடையே தெளிவாக எடுத்துரைச்சார். எங்களுடைய அரங்கிற்கு வருகை தந்து இது குறித்து பேசியமைக்கு நன்றி சார்.